டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நிறைய வீட்டில் வந்து இந்த பல்லி வந்து சத்தமிடும். இந்த பல்லி சத்தமிடுவது வந்து நல்லதா கெட்டதா, இதனால் பலன்கள் என்ன, இதனால் வந்து நமக்கு என்ன அன்னைக்கு நாளில் வந்து நிகழும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒரு திசையில் வந்து பல்லிகள் வந்து சத்தமிடும்போது ஒரு ஒரு பலன்கள் வந்து வேறுபடும். இப்போ தென்கிழக்கு திசையில் வந்து சத்தம் விட்டுச்சுன்னா, அதாவது வந்து அதுதான் அக்னி மூலை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அக்னி மூலையில் வந்து பல்லி வந்து சத்தம் விட்டுச்சுன்னா வீட்டில் உடனடியாக வந்து ஏதாவது ஒரு கலகம் வரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. பல்லி சத்தமிட்டால் ஒரு வாரத்துக்குள் வந்து ஏதோ வந்து இல்லை உங்களுடைய இல்லத்துக்கு வந்து கெட்ட செய்தி வரும்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வடக்கு திசை, இந்த வடக்கு திசையில் வந்து வாயு மூலை இருக்குது. அங்கே வந்து பல்லி வந்து சத்தம் விட்டுச்சுன்னா வீட்டுக்கு வந்து சுப செய்தி வரும்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கிழக்கு திசை, இந்த கிழக்கு திசை வந்து பல்லி சத்தம் விட்டுச்சுன்னா அதுதான் வந்து ராகு கிரகத்தின் திசை. அது ஏதோ வந்து எதிர்பாராத ஒரு பயத்தை அசுப செய்தியை வந்து பல்லி கிழக்கு திசையில் வந்து சத்தமிட்டு நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். கிழக்கு திசையில் வந்து பல்லி சத்தமிட்டுச்சுன்னா அது வந்து நல்லதில்லை. அதே மாதிரி தென்மேற்கு திசை, இந்த தென்மேற்கு திசைன்னு சொல்கிறது வீட்டில் பல்லி சத்தமிட்டுச்சுன்னா உறவினர் வருகை வரும், அப்புறம் வந்து நண்பர்கள் வந்து நன்மைகள் ஏதோ ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க, நல்ல செய்தியை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.